இன்று முதல் புதிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் திறக்க அனுமதி. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று முதல் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவை தொடக்கம். பேருந்துகளை பராமரித்து கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் தீவிரம். புதுச்சேரியில் 5 அமைச்சர்களுடன் கூடிய புதிய அமைச்சரவை பதவியேற்பு. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வராததால் வேதனை. கூடுதல் தண்ணீர் திறக்க திருத்துறைப்பூண்டி விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் எனவும் வானிலை மையம் அறிவிப்பு. தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஈடுபட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. கிராமத்திலிருந்து சிறுவனாக வந்த தான் குடியரசுத் தலைவர் ஆவோம் என கனவு கூட கண்டதில்லை என நிகழ்ந்திருக்கிறார் ராம்நாத் கோவிந்த். கேரளாவைச் சேர்ந்த ஷியாம் விஸ்வநாதன் பிள்ளை மற்றும் ஜஸ்னா ஜமால் ஆகிய 2 ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு மத்திய கிழக்கு நாடான ஐக்கிய அரபு அமீரகம் கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக கிரீஸ் நாட்டுக்கு சென்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் தலைநகர் ஏதென்ஸில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்தார். புயல் காரணமாக கடந்த மே மாதத்தில் நாட்டின் கச்சா எண்ணெய் உற்பத்தி 6.3% சரிவடைந்துள்ளது. அதே சமயம் எரிவாயு உற்பத்தி முன்னேற்றம் கண்டுள்ளது. எச்ஐவி நெருக்கடியின் போது நடந்து கொண்டதைப் போலவே கொரோனாவை எதிர்கொள்ளும் நடவடிக்கையிலும் உலகம் தவறு செய்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மினியாபோலிஸில் கருப்பணத்தைச் சேர்ந்த ஜார்ஜ் பிளாய்ட் கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் போலீஸ் அதிகாரி டெரிக் சாவினுக்கு 22.5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கின் காரணமாக தொற்று குறைந்த மாவட்டங்களில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை June 28 முதல் July 5 வரை நீட்டித்து அரசு அறிவித்திருந்தது. அதன்படி அனைத்து அரசு அலுவலகங்களும் 100% ஊழியர்களுடன் செயல்பட உள்ளன. ஏற்கனவே மாவட்டங்கள் வகைப்படுத்தப்பட்டதன்படி வகை 2, வகை 3 உள்ளிட்டவற்றுக்கு கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வகை 1 உள்ள மாவட்டங்களுக்கும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து கடற்கரைகளிலும் காலை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபயிற்சி செய்ய அனுமதி, தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 100% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி, அனைத்து துணிக்கடைகள் நகைக்கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமல் இயங்க அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அனைத்து தனியார் நிறுவனங்கள் வங்கி காப்பீடு நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் இயங்கலாம் எனவும், உடற்பயிற்சி கூடங்கள் யோகா நிலையங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்கலாம் என அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தற்போது பின்பற்றப்படும் தளர்வுகள் 23 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வகை 2 உள்ள அரியலூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் 50% பயணிகளுடன் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும், திரையரங்குகள் செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலாகியுள்ள ஊரடங்கு தளர்வின்படி தென் மாவட்டங்களுக்கு பேருந்து போக்குவரத்து இயக்கப்படுகிறது. பேருந்துகள் இயக்கப்படுவதை ஒட்டி நேற்றைய தினமே சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன.
பேருந்துகள் பயணிகள் காத்திருக்கும் இடங்கள் என அனைத்து பகுதிகளும் கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள் பயணிகள் நுழையும் போதே அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒளிபெருக்கி வாயிலாக முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது. புதுச்சேரியில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா எளிமையான முறையில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், காரைக்காலைச் சேர்ந்த பெண் எம்எல்ஏ சந்திர பிரியங்கா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதுச்சேரியில் 40 ஆண்டுகளுக்கு பின் அமைச்சரவையில் பெண் ஒருவர் இடம்பெற்றுள்ளதும் 50 நாட்களுக்கு பிறகு புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், சென்னை நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூரில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதியான திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் போதிய அளவு வந்து சேரவில்லை. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாத காரணத்தால் நேரடி விதைப்பு செய்த நெல்மணிகள் கருகத் தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் 6 வாய்க்கால்களில் வந்த குறைவான தண்ணீரை வைத்து வயல்களுக்கு இன்ஜின் மூலம் தண்ணீரை இறைத்து வருகின்றனர். மேலும் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,03,996 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 10,905 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 62 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 12,879 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது மாநிலம் முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளில் 99,591 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 12,351 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் தேர்வு எழுதச் செல்லும் மாணவ மாணவியருக்கு பேருந்துகளில் ஹால் டிக்கெட் காண்பித்து பயணம் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்துள்ள படுவூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் படுவூர் குளம் அமைந்துள்ளது. படுவூர் கிராமத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வந்த இந்த குளம் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் அசுத்தமாக மாறி பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்தது. இக்குளத்தை சீரமைக்க வேண்டுமென்று பொதுமக்கள் அரசிடம் மனு கொடுத்து வந்தனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வந்தது. இதனால் இந்த குளத்தை தன்னார்வலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து சீரமைக்க முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மற்றும் புதியுகம் தொலைக்காட்சி இணைந்து குளத்தை சீரமைத்து வருகின்றனர். மேலும் மினி பூங்கா அமைக்கும் பணியும் செய்து வருகின்றனர். குளத்தைச் சுற்றி செடிகள், பூச்செடிகள் உள்ளிட்டவை வைத்து நந்தவனம் அமைக்கப்பட்டு குழந்தைகள் விளையாடுவதற்கு ஊஞ்சல், சறுக்கு மரம் உள்ளிட்டவை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இந்த குளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபடுவது அக்கிராம மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆந்திராவில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரி மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் சாதனை படைத்துள்ளனர். கூகுள் ஜப்பானின் முக்கிய கூட்டுதாரரான பிவிபி இங்க் நிறுவனத்தில் 50 லட்சம் ரூபாய் சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு பெற்ற இந்தியாவின் முதல் தனியார் பல்கலைக்கழகம் என்ற பெருமையை எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் பெற்றுள்ளது.
இக்கல்லூரியின் முதல் பட்டதாரி மாணவர்கள் 100% வேலைவாய்ப்புகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். 600 மேற்பட்ட நிறுவனங்கள் நடத்திய கல்லூரி வளாக நேர்காணலில் 71% மாணவர்கள் 20 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாய் ஊதியத்துடன் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். அவர்களில் பலர் சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்று விளங்கும் அமேசான், பேபால், பார்க்லே, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், பேங்க் அமெரிக்கா, வால்மார்ட், ஏபிஎன் வெப், டிசிஎஸ், காக்னிசென்ட், இன்போசிஸ், எல்என்டி, ஏஐஎஸ், JSW மற்றும் அத்தானி உள்ளிட்ட பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து SRM நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பி சத்யநாராயணன் கூறுகையில், தங்கள் நிறுவனத்தில் உருவான மாணவர்கள் படைத்துள்ள சாதனை மூலம் தாங்கள் பெருமை கொள்வதாகவும், தாங்கள் வெறும் பட்டதாரிகளை உருவாக்குவதில்லை, சமூகத்தை வலுவாக கட்டமைக்கும் முன்னோடிகளை உருவாக்கி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதியிலிருந்து வேதாளை வரை உள்ள கடற்பகுதியில் துர்நாற்றத்துடன் உரை கரை ஒதுங்கியதுடன் கடல் முழுவதும் பச்சை நிறமாக உள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி சிங்கப்பூர் கப்பல் இலங்கையில் தீப்பிடித்து எரிந்ததில் நச்சுத்தன்மை கடலில் கலந்துள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் நச்சுத்தன்மை காரணமா அல்லது திமிங்கலம், டால்பின் போன்ற மீன்கள் உயிரிழந்து அதிலிருந்து வெளியான கழிவுகளா என மீனவர்கள் குழப்பத்துடன் அச்சமடைந்துள்ளனர். இதற்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து மீனவர்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை வாடிப்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் விவசாயிகள் தங்களது விவசாய பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் விவசாய நிலம் ஒன்றில் நெற்பயிர் நாற்று நடவு பணிகள் நடைபெற்றது. இப்பணியில் விவசாயி ஒருவர் தனது 3 வயது நிரம்பிய பேரனுடன் சேர்ந்து கொண்டு பேரனுக்கு நாற்று நடவு செய்யும் முறை குறித்தும் நாற்று பயிரிடுவது, கட்டுப்போடுவது போன்றவை குறித்தும் கூறியபடி நாற்று நட்டார். இதை அங்கிருந்த நபர் ஒருவர் போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் சிறுவனுக்கு விவசாய பணிகளை கற்றுக் கொடுக்கும் தாத்தாவின் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசர் சிப்காட் பேட்டரப்பள்ளியில் உள்ள ஏரியில் கொரோனா நோய் தொற்று காரணமாக இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் 500 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஓசூர் சார் ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். ஆக்சிஜன் பற்றாக்குறை, சுற்றுச்சூழல் பாதிப்பு, போதிய உடல் ஆரோக்கியம் பராமரிப்பு இல்லாதது போன்ற பல்வேறு குறைபாடுகளால் நோய் தொற்று எளிதில் மனிதனை தாக்குகிறது. இதனால் மரக்கன்றுகள் நடவு செய்வதன் மூலமாக ஆக்சிஜன் அதிகரிப்பதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடைக்க வழி ஏற்படுகிறது. மேலும் கொரோனா நோய் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறும்போது ஆக்சிஜனில் உடல் ஆரோக்கியம், மரக்கன்றுகளின் அவசியம் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் எண்ணி பார்க்க தோன்றும். அதனை வலியுறுத்தும் வகையில் ஓசூர் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள், தொழிலாளர்கள் நடைபயிற்சி செல்லும் பேட்டரப்பள்ளி ஏரியில் பனை, ஆலமரம், தென்னை, அத்திமரம், பாதாம் உள்ளிட்ட 500 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது. வெளி மாநிலங்களில் இருந்து வரும் அத்தியாவசிய வாகனங்கள் தவிர்த்து மற்ற வாகனங்களுக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ள நிலையில் தமிழக கர்நாடக எல்லையான ஓசூரில் இ பதிவு இல்லாமல் காரில் வந்தவர்களிடம் அபராதம் மட்டுமே வசூலித்துவிட்டு தமிழகத்திற்குள் அனுமதி அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ஜூஜுவாடியில் தற்காலிக சோதனை சாவடி அமைத்து வருவாய்த்துறை, காவல்துறை, மாநகராட்சி ஊழியர்கள் சுழற்சி முறையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனையின் போது இ பதிவு செய்து இருந்தால் வாகனத்தை அனுமதித்தும் இல்லையென்றால் திருப்பி அனுப்பியும் வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கோவா மாநில பதவி எண் கொண்ட கார் வந்தது. அதில் ஓட்டுநர் உள்பட 3 பேர் இருந்தனர். அவர்களிடம் இ பாஸ் இல்லாததால் வாகனத்தை திருப்பி அனுப்பாமல் தனிமனித இடைவெளி பின்பற்றவில்லை என்றும் தனிமைப்படுத்திக் கொள்வது விதிமீறல் என கூறி 1000 ரூபாய் அபராதம் வசூல் செய்து வாகனத்தை திருப்பி அனுப்பாமல் தமிழகத்திற்குள் அனுமதித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த 23ஆம் தேதியிலிருந்து 5 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த 23ஆம் தேதி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி மற்றும் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 69 கன அடி என மொத்தம் 3069 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்த நீரினால் வைகை ஆற்றின் படுகையில் பரமக்குடி, யமனேஸ்வரம், நென்மேனி உள்ளிட்ட ராமநாதபுரம் பெரிய கண்மாய் வரை வழி நெடுகிலும் உள்ள குடிநீர் கிணறுகளில் நீர்
பொருளாதாரத்தை பெருக்கி ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தியாகும் நிலை உள்ளது. இந்நிலையில் வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்ட எல்லையில் உள்ள பார்த்திபனூர் மதகு அணையை வந்தடைந்தது. இத்தண்ணீரை பரமக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் முருகேசன் உள்ளிட்டோர் மலர் தூவி வரவேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ளது செலுக்காடி கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒற்றை மக்னா யானை சுற்றி திரிகிறது. இந்த யானை தொடர்ச்சியாக விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மக்னா யானையோடு சேர்த்து மேலும் இரண்டு யானைகள் ஊருக்குள் நடமாட தொடங்கியிருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்லவும் பணிக்கு செல்லவும் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்காததை அடுத்து ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ஊர் மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் வந்த சரக்கு வாகனத்தை திருப்புல்லானி அருகே தேவிப்பட்டினம் மெரைன் போலீசார் சோதனை செய்தனர். அதில் 30 கிலோ வீதம் 15 மூட்டைகளில் இருந்த 450 கிலோ தடை செய்யப்பட்ட சுறா இறக்கை, 50 கிலோ வீதம் 5 மூட்டைகளில் இருந்த 250 கிலோ ஏலக்காய் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வாகன ஓட்டுநர் சதாம் ஹுசேனிடம் போலீசார் விசாரித்ததில் கீழக்கரையைச் சேர்ந்த காசி முகமது என்பவரின் கிடங்கை போலீசார் சோதனை செய்தனர். அங்கு பதப்படுத்திய நிலையில் இருந்த 55 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். இப்பொருட்கள் அனைத்தும் மருத்துவ பயன்பாட்டிற்காக கீழக்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்தது தெரியவந்தது. பறிமுதல் செய்த பொருட்களின் மொத்த மதிப்பு 16,62,000 என கணக்கிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 5 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாங்காடு அருகே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த அரசு பள்ளிக்கு சொந்தமான 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அடுத்த மலையம்பாக்கம் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளியை ஒட்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முற்றிலும் மீட்கப்பட்டது. அப்போது அதனொரு பகுதியில் சிலர் மாடுகளை வைத்து வளர்த்து வந்ததால் அதனை அகற்றுவதற்கு கால அவகாசம் கேட்டிருந்தனர். ஆனால் இதுவரை அதனை அகற்றாமல் அப்படியே பயன்படுத்தி வந்ததாக புகார்கள் வந்தன. இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ மற்றும் குன்றத்தூர் தாசில்தார் ஆகியோர் தலைமையில் போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டிருந்த கட்டடத்தை ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடித்து சுமார் 25 சென் நிலத்தை மீட்டனர். திருத்தணி அருகே நவீன முறையில் பல விவசாய இயந்திரங்கள் வந்தாலும் வறுமையின் காரணமாக தனது சைக்கிளையே உழவு இயந்திரமாக பயன்படுத்தும் தந்தை மகனின் முயற்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த அகூர் கிராமத்தில் வசித்து வருபவர் வெங்கடேசன். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் சம்மங்கிப்பூ பயிரிட்டு வருகின்றார். வறுமையின் பிடியில் சிக்கி உழவு பணிக்கு பயன்படுத்த இயந்திரங்கள் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் தனது சைக்கிளை உழவு இயந்திரமாக பயன்படுத்தி அதனை தனது 11 வயது மகனை வைத்து விவசாயத்தில் ஈடுபட்டு உழவு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதுபோன்ற விவசாயிகளையும் அவர்களது வறுமையையும் கருத்தில் கொண்டு எந்தவொரு ஆவணமும் எதிர்பார்க்காமல் அரசு மானிய விலையில் விவசாய இயந்திரங்கள் வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலம் காட்பாடி மார்க்கமாக சரக்கு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் தருமபுரி மாவட்டம் பும்மிடி ரயில் நிலையம் அருகே மோரூர் என்ற இடத்திற்கு வந்தபோது எதிர்பாராத விதமாக ரயிலின் கடைசி பெட்டி இணைப்பு துண்டிக்கப்பட்டு தடம் புரண்டது. இதனால் சரக்கு ரயில் அதே இடத்தில் நிறுத்தப்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை. மேலும் ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து சேலம் ரயில்வே கோட்ட அதிகாரிகளும் காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டதால் சென்னை மார்க்கத்தில் செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டது. இந்திய ராணுவத்தின் முப்படை தளபதியாக விளங்கிய ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷாவின் 13வது நினைவு தினம் உதகையில் அனுசரிக்கப்பட்டது. குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி சார்பில் பார்சி கல்லறையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ராணுவ பயிற்சி கல்லூரி அதிகாரிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் சிலர் கலந்து கொண்டு கல்லறையில் மலர் வளையம் வைத்து நினைவஞ்சலி செலுத்தினர். இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரின் 50வது ஆண்டு வெற்றி கொண்டாட்டமும் நினைவு கூறப்பட்டது. மதுரை மேலூரைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவருக்கு சொந்தமான ஆம்னி பேருந்தை அதே பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர்
அங்கிருந்த தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் மதுரை நோக்கி சென்றபோது பல்லடம் அருகே பேருந்தின் முன்பகுதியிலிருந்து கரும்புகை வந்துள்ளது. உடனடியாக பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் பேருந்தின் முன்பகுதி முற்றிலும் எரிந்து சேதமானது. பேருந்தில் பயணிகள் தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பூந்தமல்லியில் கடையை காலி செய்வதில் ஏற்பட்ட தகராறில் திமுக பிரமுகருக்கு கத்தி குத்து விழுந்துள்ளது. பூந்தமல்லி நெடுஞ்சாலை எட்டிமா நகரில் தனியார் உணவகம் உள்ளது. இதன் அருகிலேயே சிறு கடைகள் நிறைய உள்ளன. அந்த உணவக உரிமையாளர் சிறு கடைகளை அகற்றிவிட்டு வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்ய முயற்சி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு கோணி வியாபாரம் செய்து வரும் ஜெயேந்திரகுமாரிடம் சிலர் கடையை காலி செய்ய கூறியுள்ளனர். அவர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறில் ஜெயேந்திரகுமார் கடையிலிருந்த கத்தியை எடுத்து காட்டுப்பக்கத்தைச் சேர்ந்த நிதிஷை வயிற்றில் குத்திவிட்டு நேரடியாக பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். சம்பவம் குறித்து பூந்தமல்லி போலீசார் ஜெயேந்திரகுமாரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கத்தி குத்துப்பட்ட நிதிஷ் திமுக பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி நகர பகுதியில் பழமையான சிஎஸ்சி பேராலயம் உள்ளது. இப்பேராலயத்தில் பேராயராக பிரபு சந்திரமோகன் என்பவர் கடந்த 2019 முதல் பணியாற்றி வருகிறார். இவரை கோத்தகிரி பேராலயத்திற்கு கோவை மண்டலம் பிசப் தீமட்டி ரவீந்தர் இடமாற்றம் செய்து கடிதம் அனுப்பியுள்ளார். தருமபுரி சிஎஸ்ஐ பேராலயத்திற்கு ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் பணியாற்றி வந்த அன்புராஜ் என்பவரை பணிமாற்றம் செய்துள்ளார். இந்நிலையில் பேராலயத்திற்கு சென்றபோது பிரபு சந்திரமோகன் உட்புறமாக பூட்டிக் கொண்டு அன்புராஜை உள்ளே விடாமல் தடுத்துள்ளார். இதையடுத்து அன்புராஜ் சிஎஸ்ஐ ஆலயத்தின் வாசலிலேயே பதவியேற்றுக் கொண்டு காலையிலிருந்து 3 மணி நேரம் வாசலிலேயே காத்திருந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எறையூர் கிராமத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அந்தோனிராஜ் என்பவரின் திருமண விழாவிற்கு பேனர் வைப்பதில் ஜெய்சன் மற்றும் அலெக்சாண்டர் ஆகிய இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. ஜெய்சன் தரப்பினர் அலெக்சாண்டர் தரப்பினரை தாக்கியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த 4 பேர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அலெக்சாண்டர் தரப்பினர் ஜெய்சன் வீட்டிற்கு சென்று அவர் வீடு உட்பட 3 வீடுகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியும் ஜெய்சனுக்கு சொந்தமான டிராக்டருக்கு தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போலீஸ் கோபிக்கப்பட்டு விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக பிச்சை எடுப்பது போல் வீட்டிற்குள் நுழைந்து யாரும் இல்லை என்றால் பொருட்கள் மற்றும் பணங்களை கொள்ளையடித்து செல்வதாக வாணியம்பாடி காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தது. அதைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கொள்ளையடித்த நபர் சிக்கியுள்ளார். அவரை விசாரித்ததில் ஆம்பூர் அடுத்த உடையராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த வேளன் என்பது தெரிய வந்தது. வாணியம்பாடி முழுவதும் கடந்த 1 வார காலமாக பிச்சைக்காரனைப் போல் நடித்து வீடுகளில் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து ஏடிஎம் கார்டுகள், நகைகள் மற்றும் பொருட்களை மீட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வரும் முதியவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுள்ளது. இதன் வீடியோ மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள், பிற நோயாளிகள் இணைந்து அந்த முதியவருக்கு வாழ்த்து பாடியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்து வந்தது. இந்நிலையில் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சாரல் மழை பெய்ய தொடங்கியது. பின்னர் அவிநாசி, சேயூர், சூளை, சாலையப்பாளையம், கைகாட்டிப்புதூர், மங்களம் சாலை, ஆட்டையம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை செங்குன்றத்தில் நீர்நிலைகளை பராமரித்து வரும் சமூக பணிக்குழு தன்னார்வலர்கள் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அப்போது கொரோனா மூன்றாமலை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி செங்குன்றம் ஆலமரம் பகுதியில் தொடங்கி புழல் ஏரிக்கரை மதகு அருகே நிறைவடைந்தது.
இதனைத் தொடர்ந்து புழல் ஏரிக்கரையில் நடைபெற்ற நிகழ்வில் போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் பிரதீப் மரக்கன்றுகளை நட்டு வைத்து தன்னார்வலர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், தன்னார்வலர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் சமூக ஆர்வலர் எம் கே எஸ் சக்திவேல் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணமாக அரிசி, ஒரு மாதத்திற்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ரங்கநாதன் தலைமை தாங்கினார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டு வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெட்ரோல் விலை 101.14 ரூபாய்க்கு விற்பனையானது. டீசல் 94.93 ரூபாய்க்கு உயர்ந்து விற்பனையானது. பெட்ரோல் டீசல் உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வண்டுவாஞ்சேரியில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை வாய்மேடு காவல்துறையினர் நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மணலுடன் டிப்பர் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.